نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يؤمنون. غني تركري الله من الياه بلي أنما إلي ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதை பற்றி நான் சில விளக்கங்களை கூற விரும்புகிறேன். பொதுவாக திரைப்படங்களில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக ஜும்மாவிலே நாம் பேசுவது கிடையாது. காரணம், அதுவே ஒரு கச்சடா, அது ஒரு அசிங்கம். அதில் நம்மை பற்றி விமர்சிக்கிற விஷயங்களை ஜும்மாவுடைய மேடைகளில் பேசுவது அவ்வளவு உகந்ததல்ல. அதனால் அந்த வார்த்தைகளை கூட சொல்வதற்கே பொதுவாக நாம் விரும்புவது கிடையாது. ஜும்மாவுடைய மேடைகளில் கண்ணியமான இடத்தில் நடிகர்கள் பெயர்களையோ சினிமாக்கள் பெயர்களையோ சொல்ல விரும்புவதில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு ஒரு சில காரணங்களால் அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சினிமாக்களிலே இஸ்லாம் முஸ்லிம்கள் குறித்து பல்வேறு வகைகளில் நையாண்டி செய்யப்படுகிறது, விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஒரு காலத்திலே முஸ்லிம்களுடைய தமிழை கொச்சைப்படுத்துவார்கள். நாம் பேசக்கூடிய தமிழ் அது மோசமாக பேசுவது போன்றிருக்கும். எந்த முஸ்லிமும் அவ்வாறு பேசுவது கிடையாது. சொல்லப்போனால் இன்றைக்கும் கூட தூய தமிழில் பேசக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அழகான தமிழ் சொற்கள் வேறு யாரிடமும் கிடையாது, முஸ்லிம்களிடத்தில் தான் இருக்கிறது. அவ்வளவு அழகான தமிழ் பேசக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. நிறைய கவிஞர்கள் புலவர்கள் நம்மளே இருந்திருக்கிறாங்க, இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி முஸ்லிம்களை தமிழை ஒட்டும் தூரப்படுத்தி எங்கிருந்தோ வந்தவர்கள் கொண்டு சித்தரிப்பாங்க. பிறகு சில காலங்கள் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளா, குண்டு வைக்கிறவங்களா, தேச துரோகிகளா இப்படியாக சித்தரிப்பாங்க. இப்போது சமீபத்திலே முஸ்லிம்கள் மத சடங்குகள் விஷயத்திலே மிக கொடுமையானவர்கள் என்பது போன்று சித்தரிக்கின்ற ஒரு திரைப்படம் குறித்து பல்வேறு சகோதரர்கள் கருத்துக்களை பரிமாறி இருந்தாங்க. இதனுடைய கதை என்ன, அதில் நடக்கிற பலா என்ன என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் சில செய்திகளை கேட்டதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு இவர்கள் இஸ்லாத்தை குறித்து தவறாக விளங்கி இருக்கிறார்கள் அல்லது விளங்கியது போல் நடித்து இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் இத்தனைக்கு இவர்கள் எல்லாருமே தங்களை ஒரு இடதுசாரிகளாக காட்டிக்கொள்பவர்கள், எல்லா மதத்தையும் எதிர்ப்பவர்கள் என்று காட்டிக்கொள்பவர்கள். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நம்முடைய மார்க்கத்தை மட்டும்தான் அறியாமையினால நம்முடைய மார்க்கத்தை வந்து கேலி செய்வது, இவ்வாறு இஸ்லாத்தை விமர்சிப்பது என்பது இந்த மார்க்கம் ஆதாரத்தின் அடிப்படையில் உயர்ந்து நிற்கிற மார்க்கம். இதை பலவீனப்படுத்துவதற்கு எந்த காலத்திலும் எதிரிகளிடத்தில் ஆதாரம் கிடையாது. அதனால என்ன சொன்னா, பொய்யான பிரச்சாரங்கள் செய்துதான் இந்த மார்க்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு எல்லா காலத்திலும் முயற்சித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அதுதான் நடந்துச்சு. இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள், இதுதான் குர்ஆன் முன்வைத்த சவால், இது மாதிரி ஒன்றை கொண்டு வா பார்க்கலாம். நீ பெரிய அரபி இலக்கணத்தில் வந்து அரபுகள் பெரிய வல்லுநர்களாக இருந்தாங்க. ஒரு ஆயத்தை கொண்டு வா, முடிஞ்சு போச்சு. இந்த சவாலில் இந்த குர்ஆனை பொறுக்கெடுத்து காட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தால் முடிஞ்சு போயிருக்கும். இல்லை, அதுக்கு மாற்றமாக என்ன செஞ்சாங்க, இல்லை இல்லை இவர் வந்து சூனியக்காரர், இவர் மஜ்னூன், இவர் பைத்தியக்காரர், இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு குறி சொல்லக்கூடியவர் என்று தான் பிரச்சாரத்தை திருப்பினாங்களே தவிர, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம், இது மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க, கொண்டு வர முடிந்ததா? இல்லை, கொண்டு வர முடியாது, அது எந்த காலத்திலும் நடக்காது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் செய்தார்கள். இது எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்தது. அதனால தான் எல்லா காலத்திலுமே முஸ்லிம்களில் அறிஞர்கள் ஒரு கூட்டம் இதற்குன்னே இருந்தாங்க. இஸ்லாத்தை பற்றி யாராவது தவறாக எழுதினால்
தவறாக விமர்சித்தால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பான். ஒரு காலத்தில் அதுதான் யூத கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க. இஸ்லாத்தின் மீது நிறைய விமர்சனங்களில் ஒன்று எங்கள் மதங்களை காப்பி அடித்து உருவானது என்றெல்லாம் சொன்னாங்க. அறுக்கப்பட்டது, நாம் வந்து ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுகிறோமே, இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். யூதர்கள் சொன்னாங்க இல்லை, இஸ்லாம் அலி இஸ்லாம் தான் அறுக்கப்பட்டாங்க. அப்படி பிரச்சாரம் எல்லாம் செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு எதிராக. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் ஒரு தனி கிதாப் எழுதினாங்க, ஜவாபு சஹீ லிமன் பத்தல தீன் அல் மஸீஹ், இந்த கிறிஸ்துவத்தை யார் மாற்றினார்கள், அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்க என்றெல்லாம் எழுதினாங்க. யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன வாதங்களை முன்வைத்தாங்களோ எல்லாவற்றுக்கும் உலமாக்கள் பதில் சொன்னாங்க. இந்தியாவையும் அப்படித்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நாம் வந்து ஒரு சவாலை நாம் சந்திக்கல, ஒரு சவாலை நாம் எதிர்கொள்ளலை, பல வகையான சவால்கள். ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால் ஆரிய சமாஜ் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அவர்கள் என்னன்னு சொன்னால் இஸ்லாத்தை விமர்சித்து முஸ்லீம்களை விவாதத்துக்கு அழைக்கிறது, வாங்க எங்களோட விவாதத்துக்கு வாங்க பார்க்கலாம். தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜனுடைய தலைவராக இருந்தார். மௌலானா காசிம் நானூத்தேவி அவர் விவாதத்துக்கு அழைத்திருந்தார். மௌலானாவும் விவாதங்கள் செஞ்சாங்க. அந்த காலத்தில் பல விவாதங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடந்திருக்கு, முஸ்லீம்களை தசத்திருப்புகிற முயற்சி. குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் மேலை நாட்டிலிருந்து குரானை பொய்யாக்குறதுக்குன்னே அனுப்பி வைக்கப்பட்டாங்க. குரான் பொய்யான வேதம், எல்லாம் பாதுகாக்கணும், அந்த வார்த்தையை நாம் சொல்லவே முடியாது, குரான் தள்ளப்பட்ட வேதம். இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம், சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் அல்லாஹ்வுடைய அருள்மறை குரானை, குரான் ஒரு தள்ளப்பட்ட வேதம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து நடக்குது. எல்லாம் நமக்கு எதிராக ஒன்று தான், முஸ்லீம்களுக்கு எதிராக வந்துட்டா என்ன ஒன்று. மௌலானா ரஹமத்துல்லா கீரானவி என்ற பெரியார், அவங்கள பற்றி நாம் தெரியணும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தாய் கல்லூரி பாக்கியாத்து சாலிஹாத்தை நிறுவிய அண்ணல் ஆலா ஹதரத் அவர்களுடைய உஸ்தாதவன் மௌலானா ரஹமத்துல்லா கீரானவி அவர்கள் இந்த ஆங்கிலேய பாதிரியார்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தார்கள். அவர்களோடு விவாதங்கள் செஞ்சாங்க. பொது மேடையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் பைபிள் இடைத்தர்கள் செய்யப்பட்டது என்பதை அந்த பாதிரியார்கள் வாயிலிருந்து வர வச்சாங்க, அவர்கள் வாயிலே வர வச்சாங்க. ஆக்ரால பெரிய விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் குர்ஆன் சத்தியம், பைபிள் அசத்தியம் என்பதை நிரூபிச்சாங்க. என்னன்னா இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் தப்பான பிரச்சாரங்கள், போலியான பிரச்சாரங்கள் செய்து இஸ்லாத்தை வலுவிழக்க செய்தது. ஆனால் பாருங்க, எந்த ஒரு தமிழர் என்னங்க யாருமே வந்து உண்மையான முஸ்லீம்களுடைய வரலாறு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. சமீபத்தில் கூட நம்முடைய பிரதமரே காசியில் போய் பேசியிருக்கிறாரு, காசியில் உள்ள அந்த விஷ்ணு ஆலயத்தை வந்து அவுரங்கசீப் பிடிச்சாருன்னு சொல்லி ஒரு தப்பான வரலாறை நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறார். ஏன்னா அந்த தேர்தல் வரப்போகுது, அவனுடைய தேர்தல் வெற்றியினுடைய யூகமே மதம்தான், மதத்தை கடைசியாக எடுக்கிற ஆயுதம் அதுதான். அதுக்கு முன்னால் அவங்க செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் தோத்து போயிடும். அந்த கடைசி நேரத்தில் வாக்காளர்கள் பார்ப்பது என்ன? அந்த மதம் தான். அங்கே இப்படி ஒரு அரசியல் தான் அங்கே நடக்குது. இப்போ அங்கே போய் ஒரு நாட்டு மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பிரதமராக இருக்கிறவர் அங்கே மத பிரிவினவாதத்தை பேசுகிறார். யாருமே முஸ்லீம்களுடைய உண்மையான வரலாறை சொல்கிறதில்லை. அவுரங்கசீப் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகளை பற்றி சொல்கிறது கிடையாது. ஆங்கிலேய விடுதலை போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய அர்ப்பணிப்பு என்ன, அதை யாரும் சொல்கிறது கிடையாது. உலகத்தை ஆட்சி செய்ததில் அதிக காலங்கள் ஆட்சி செய்தது முஸ்லீம்கள் தான். 1200 வருஷங்கள் உலகத்தினுடைய பெரும்பகுதியை முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், கட்டாயப்படுத்தி முஸ்லீமாக்கினாங்க, நிர்பந்தித்து முஸ்லீமாக்கினாங்க, வாழ்முறையில் முஸ்லீமாக்கினாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை ஆட்சி செஞ்சது ஹிலாபத்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 1200 வருஷம் ஹிலாபத் இருந்துச்சு. அப்படியானா முஸ்லீம்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்திருந்தா உலகம் பூரா நீங்கள் முஸ்லீம்கள் அல்லவா இருக்கணும், எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கணும். இந்த வாதம் உண்மையாக இருந்தால் ஒரு லாஜிக்காக கூட யாரும் யோசிக்கிறது கிடையாது. 1200 வருஷம் சர்வ வல்லமைப்படுத்த அதிகாரம் முஸ்லீம்கிட்ட இருந்துச்சு. அப்படி இருந்து முஸ்லீம்கள் மிரட்டி இருந்தாங்க, அதட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் பூரா உலகம் முஸ்லீமாக இருக்கணும். இந்தியாவே அப்படித்தானே, அவுரங்கசீப் ஆட்சி செய்த பகுதி என்பது சாதாரணமானதல்ல. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அகண்ட பாரதம், அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தமிழ்நாட்டுடைய செங்கல்பட்டு வரைக்கும் அவருடைய ஆட்சி இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா இந்த நாட்டில் உள்ள அத்தனை வரையும் முஸ்லீம்கள் ஆக்கியிருக்கலாம், கட்டாயப்படுத்தி இருந்தா, மிரட்டி இருந்தா. இதெல்லாம் வரலாற்று உண்மை, எனக்கு மாற்றம் தான். திட்டமிட்டு சித்தரிக்கப்படுது சினிமாக்கள்ல மோசமாக முஸ்லீம்களை குறித்து.
எழுதப்படுது. இப்ப இதுல நாம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சமீபத்துல ஒரு திரைப்படம் குறித்து நிறைய நம்முடையவர்களும் பேசுறாங்க, வேறு பலரும் சில கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. அதுல எல்லா மத சடங்குகளும் விமர்சிக்கப்படுவதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்குது. சரி, மற்றவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதுல என்னன்னா பிரச்சனை வந்து, ஒரு முஸ்லீம் இறந்து விடுகிறார், பெற்றோர்கள் கலப்பு மதம், தந்தை முஸ்லீம் தாய் இந்து, ஒரு முஸ்லீம் இறந்துடுறாரு, அவருக்கு ஹத்னா செய்யலை, அவரை முஸ்லீம்களுடைய அடக்கத்தலத்தில் அடக்க மறுக்கிறாங்க ஹத்னா செய்யாததுனால அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் இறந்த பிணத்திற்கு ஹத்னா செய்த பிறகு அடக்கம் செய்வதாக காட்டப்படுது. பிணத்துக்கு ஹத்னா, இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சித்தாந்தம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மையத்துக்கு என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மையத்தை கண்ணியப்படுத்துறது எப்படி, ஒரு கபரை கண்ணியப்படுத்துறது எப்படி, உலகத்தில் எந்த மதமும் சொல்லி இருக்காது கபருக்கு அளிக்க வேண்டிய மரியாதை என்ன, அதை யாருமே சொன்னது கிடையாது. அவ்வளவு அழகான போதனைகள் தரப்பட்டிருக்கிற நிலையில் இறந்த பிணத்துக்கு ஹத்னா செய்வதாக காட்டி அந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ பார்வையாளர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வர்றவன் எவ்வளவு முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க, இவ்வளவு கொடூரமானவர்கள் இவர்கள் ஒரு பிணத்துக்கு போய் ஹத்னா செய்யறாங்க. இப்ப நாம இதுக்கு எவ்வளவு பெரிய தகுந்த பதில் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லா மக்களுடைய மனதிலையும் முஸ்லீம்கள் அவனுடைய சடங்கை நிறைவேற்றுறதுல தீவிரவாதிகள், மதத்தை பரப்புறதுல தீவிரவாதிகள், இப்படி மோசமான ஒரு கருத்து சித்தரிக்கப்படுது. அருமையானவர்களே, அதற்காக தான் இந்த தலைப்பு நாம் எடுத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இறந்துட்டா என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு இறந்து போன மனிதனுடைய எலும்பை முறிப்பது உயிரோடு இல்ல மனிதனுடைய எலும்பை முறிப்பது போல, அவ்வளவு தூரம் வந்து என்னங்க மார்க்கத்தில் அது கொடிய பாவம். இன்னைக்கு கபரஸ்தானில் நாம வந்து புதுசாக யாராவது இறந்துட்டா அடக்கிறதுக்கு கபரை தோன்றோம். அப்படி கபரை தோண்டுகிற போது ஏற்கனவே அடக்கப்பட்டவருடைய மண்டவோடு எலும்பு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல புதியவரை அடக்கக்கூடாது, அப்படியே முடியாது. இப்படி தான் சுற்று சட்டம் சொல்லுது. நாம் என்ன செய்யறோம், அப்படியே தூக்கி அதை வெளியே தூக்கி போட்டு என்ன செஞ்சோம், அடக்கிடுறோம். ஒரு கபரில் ஏற்கனவே அடக்கப்பட்டவருடைய உடல் முற்றிலுமாக மக்கி போனால் தான் இன்னொரு மையத்தை கொண்டு போய் அடக்கலாம். அந்த ஏற்கனவே அடக்கப்பட்டவருடைய எலும்பு மண்டவோடு இருக்குமே ஆனால் அதை கண்ணியப்படுத்தணும் என்று நம்முடைய புகாக்கள் சொல்றாங்க. அப்படி வந்துச்சுன்னா அதை அப்படியே அடக்கிறணும், அதை கண்ணியமாக அடக்கணும், அதை கூட மிதிக்க கூடாது. இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் வந்து இறந்து போனவர்கள் விஷயத்தில் சட்டம் சொல்லுது. இப்போ ஒரு ஆண் இறந்துட்டாருங்க, பல நாள் படுக்கையில் இருந்து இறந்துட்டார், அவருடைய அக்குள் முடியெல்லாம் அப்படியே வளர்ந்துருக்குது, அவருடைய உறுப்பு பகுதியில் முடி வளர்ந்துருக்குது. பொதுவாக இந்த அக்குள் முடி உறுப்பு பகுதியில் உள்ள முடி இதையெல்லாம் என்னங்க கலைஞ்சிடணும், 40 நாளைக்குள்ளேயாவது கலைஞ்சிடணும். அதுக்காண்டி 40 நாள் வரைக்குங்கிறது எல்லை அல்ல, அதிகம் வளர்றதுக்கு முன்னால் எடுத்துறணும், அதிகபட்சம் 40 நாளைக்கு முன்னால் எடுத்துறணும். ஏதோ ஒரு முஸ்லீம் நோயினால படுக்கையினால ஹயாத்தா இருக்கும் போது யாரும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க, உயிர் போயிடுச்சு, ரூஹு போயிடுச்சு, நகம்லாம் வளர்ந்துருக்குது, அக்கல் முடியெல்லாம் வளர்ந்துருக்குது, உறுப்பு பகுதியில் முடி வளர்ந்துருக்குது, இதை எடுக்கலாமா அப்படின்னா ஜாயிஸ் தான். மக்ரூஹது, இறந்தவருடைய நகத்தை வெட்டுவது மக்ரூஹ், இறந்தவருடைய முடிய வெட்டுறது மக்ரூஹ். அவர் இறக்கும் போது எப்படி இருந்தாரோ அல்லாட்ட அப்படியே கொடுத்தாங்க. இதுதான் எல்லா மதுரையும் சட்டம். இறந்த மனிதருடைய நகங்களை வெட்டுவது, இறந்த மனிதனுடைய முடிகளை வெட்டுவது, இதை கூட மார்க்கம் மக்ரூஹ்னு சொல்லுதுன்னு சொன்னால் இந்த வைத்தியக்காரர்கள் இந்த மூடர்கள் எப்படி எடுத்து வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு ஹத்னா செஞ்ச பிறகுதான் ஒரு ஆளை கொண்டு போய் அடக்கணும், சித்துகள் அதுவும் இருக்குது. ஒரு ஆள் ஹத்னா செய்யாமல் இறந்தால் ஹத்னா செஞ்சு கொண்டு போய் அடக்கக்கூடாது. ஏன்னா முடியே வெட்டக்கூடாது, நகமே வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஆள் உறுப்பை வெட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமா அது. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான சித்தரிப்பு இது. மதங்களை எதிர்க்கிறோங்கிற பேரில் அவருடைய குறிக்கோள் என்னென்னா இஸ்லாத்தை எதிர்க்கணும், இஸ்லாமிய சம்பிரதாயங்களை எதிர்க்கணும். அப்போ இஸ்லாத்தை பற்றி அறவே அறிவில்லாத ஒருத்தன் சொல்கிற கூட விஷயம், இந்த மார்க்கம் வந்து மாற்று மத பிணங்களை கூட மதிக்கிற மார்க்கம். நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத பெண்ணுடைய ஜனாங்காவுக்கு கூட எழுந்து நின்றார்கள் என்று வருது. இப்போ புதுசாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவருக்கு ஹத்னா செய்யணும். இப்போ அவர் பயப்படுறாரு, எனக்கு ஹத்னா செய்ய பயமாக இருக்குது அப்படின்னு பயந்தாருன்னா அவரை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஹத்னா செஞ்சால் ஏதாவது தனக்கு ஆயிடுமோ
அப்படின்னு பயப்படுறாரு. விவசாயத்தில் அது கொஞ்சம் வயசாகி போச்சு, 50 வயசு 60 வயசு ஆகி போச்சு. சத்தனா செஞ்சால் தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தால் உலமாக்கள் சொல்றாங்க கட்டாயப்படுத்தாதீங்க. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய சட்டம். புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றவனுக்கு கூட அவனுக்கு ஹத்னால பயமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஹத்னா செஞ்சா தனக்கு ஆபத்துன்னு சொன்னா அவருக்கு ஹத்னா செய்யப்படாது. இப்படி எல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இருக்கு. ஒரு பணத்துக்கு ஹத்னா பண்ணாதான் முஸ்லீமுடைய கபர்சால அடக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து வைக்கிறான். இப்ப இது எவ்வளவு மோசமான சித்தரிப்பு பாருங்க. இதுவரைக்கும் நம்மளையே பயங்கரவாதிகளாக காட்டினாங்க, தேச விரோதிகளாக காட்டினாங்க. இப்ப எப்படி சித்தரிக்கிறாங்க, நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அது குரோதமானவை, நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் கொடூரமானவை. அப்ப ஹத்னா செய்யறதெல்லாம் எடுத்து வைத்து இப்படி பேசியிருக்கிறான். அருமையானவர்களே, இதெல்லாம் நம்முடைய அலட்சியத்தினுடைய காரணம்தான். அசத்தியம் பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது, ஆனா நாம சத்தியத்தை எடுத்து சொல்றது கிடையாது, நாம ஹக்கை எடுத்து சொல்றதே இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனோநிலையை மாற்றுவதற்கு பல பேர் தமிழ்நாட்டை இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க மோசமான சிந்தனை, வடநாட்டுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க அந்த சிந்தனை இது வரைக்கும் இல்லை, ஆனா அந்த சிந்தனை உருவாக்குவதற்காக இங்கேயும் பலர் இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. திரைப்படங்கள் வழியாக கூட இது போன்ற மோசமான கருத்துக்கள் பரப்பி விடப்படுறத நம்ம பார்க்கிறோம். கருமையானவர்களே, இந்த நேரத்துல தான் நம்முடைய பொறுப்புகள் நிறைய இருக்குது. இந்த மார்க்கத்தினுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். பாருங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தால் கூட நான் ஹத்னா பத்தி மட்டும் சொல்லியிருக்கிறேன். இப்ப இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுதுன்னு வைங்க, மது அருந்தினால் தண்டனை, விபச்சாரம் செஞ்சா தண்டனை, அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒருத்தர் புதுசா முஸ்லீம் ஆகிறாரு. புதுசா முஸ்லீமானவர் ஒரு குற்றம் செஞ்சிட்டார், விபச்சாரமே செஞ்சிட்டாருன்னு சொன்னா சட்டம் சொல்லுது அவனுக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லுது. கல்லால் அடித்து கொள்ளுகிற தண்டனை 100 கசைடு. ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு இல்லை, அவன் இஸ்லாத்தை படித்து இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து பல வருஷங்களுக்கு பிறகு தவறு செய்கிற போதுதான் அவனுக்கு தண்டனை. அவன் இந்த மார்க்கம் எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து அதற்கேற்ற சட்டங்களை தான் இந்த மார்க்கம் வகுத்திருக்கே தவிர, இந்த மாதிரி கொடுமையான ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொன்னது கிடையாது. அதனால என்னன்னா, நாமும் பிற சமூகங்களை பத்தி ஜாதி ரீதியான சில விமர்சனங்கள் திரைப்படங்கள்ல வந்துச்சுன்னு சொன்னா அவங்க கடுமையாக அதை என்ன செய்யறாங்க, விமர்சிக்கிறாங்க, போராடுறாங்க. நாம இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களும் சில செயல்கள் சில பொறுப்புகளை ஆற்ற வேண்டியது இருக்குது. ரொம்ப அமைதியா இருந்தாலும் நாளைக்கு இன்னொருத்தான் ஹத்னாம் எடுத்திருக்கிறான், நாளைக்கு வேற எவனாவது இன்னொரு சப்ஜெக்ட் எடுப்பான். அடுத்தடுத்து அடுத்து நம்முடைய மார்க்கத்தினுடைய இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம், மார்க்கத்தினுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து பல நபர்களால் கொடுமைப்படுத்தப்படும். அதனாலதான் கடந்த காலங்களில் இது போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் தகுந்த பதிலீடு கொடுக்குற உலமாக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு பொது எதிரிக்கு முன்னால கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா, எல்லா காலத்திலையும் கிறிஸ்தவர்கள் செய்யற வேலை தான், ஹாலிவுட் படங்கள் என்று சொல்கிறோமே அதுலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். முஸ்லீம்களுடைய சடங்கை கொச்சைப்படுத்துறது, முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளை கேலிக்கண்டல் செய்யறது, இதெல்லாம் உலகத்தின சினிமாக்கள்ல நடைபெற்று கொண்டிருந்தது. இப்ப தமிழ்ல இந்த மாதிரியாக காட்டுறாங்க. இப்ப முஸ்லிம் சமுதாயம் நாம கொஞ்சம் தாவா செய்ய வேண்டிய கட்டாயத்து, தாவான்னு சொன்னா யாரை இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அழைக்க வேண்டிய தேவையில்லை, முஸ்லிம்க வாங்கன்னு அழைக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய மார்க்கத்தினுடைய சில நல்ல அம்சங்கள், சில நல்ல விஷயங்கள், எங்க மார்க்கம் என்ன சொல்லு, ஹத்னானா என்ன, இந்த ஹத்னாவுடைய ஒழுக்கங்கள் என்ன, அதை எப்படி இஸ்லாம் செய்ய சொல்லுது, இந்த மாதிரியான அடிப்படைகளையாவது நாம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு கவலைக்குரிய விஷயம், இந்த படம் எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை உருவாக்கி முஸ்லிம்களை எவ்வளவு கொடூரமானவர்களாக காட்டுகிறது. அருமையானவர்களே, இதுவெல்லாம் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள். தமிழ்நாட்டுடைய மாகவல், தமிழ்நாட்டுடைய ஒரு அமைதியான சூழல், அதை மாற்றுவதற்கு ஒரு பெருங்கூட்டம் இங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்மிலும் ஒரு கூட்டம் இருக்கணுமா இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி உங்கள ஒரு கூட்டம் இருக்கணும். ஏன்னா இப்ப எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் பெரிய சோதனைக்குள்ளாகுது. இஸ்லாமிய நாடுகளிலே கூட இஸ்லாத்தை பத்தி சொல்ல முடியாத, இஸ்லாத்தை எடுத்து வைக்க முடியாத ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல் சூழல், இங்க ஆளுநர்களுடைய பல்வேறு விதமான நெருக்கடிகளால நாம பல நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சூழ்நிலையிலும் கூட நாம சுதாரிக்கல, நாம நம்முடைய நிலைகளை வந்து
அடுத்து வரக்கூடிய நிலைகளை நாம சுதாரிக்கலன்னு சொன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய பெரிய சோதனைக்குள்ளாக்கப்படும். நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து கொண்டுதான் இருக்குது. அதனால இந்த மாதிரி திரைப்படங்கள் வரக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லாருமாக சேர்ந்து அது குறித்த ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சமூக ஊடகங்களை பயன்படுத்தும், யாரும் பயன்படுத்தாமல் இருக்கிறது இல்லை. இந்த ஹத்னா குறித்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஒரு அழகான ஒரு தொகுப்பாக போட்டு எல்லா மாற்று மத அன்பர்களுக்கும் அதை நம்ம சொல்லணும். இந்த படம் எவ்வளோ பெரிய பொய் சொல்லுது, எவ்வளோ பெரிய அபாண்டத்தை முஸ்லீம்கள் மீது இவர்கள் சுமத்தி இருக்கிறாங்க. இந்த அபாண்டங்களை நாம் தோலுரித்து காட்ட வேண்டும், அது நம்முடைய கடமையாக இருக்கு. அதைத்தான் நம்முடைய உலமாக்கள் செஞ்சாங்க. குரான் மீது பலவிதமான பொய்களை பரப்பி வச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் சொன்ன ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்தப்போ குரானை பற்றி இன்னதும் கிடையாது, பலவிதமான பொய்களை பரப்பி வச்சிருந்தாங்க. அதனுடைய விளைவு சில அப்பாவி முஸ்லிம்கள் டெய்லி 1000 பேர் முருத்தந்தா போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. டெல்லியில் நிறைய இஸ்லாமிய மதரசாக்கள், இஸ்லாமிய பள்ளிகள் நிறைந்த ஒரு இடத்துல இவர்களுடைய பிரச்சாரத்தில் முருத்தந்தாகிறாங்க. அந்த நேரத்தில் தான் மௌலானா ரஹமத்துல்லா கீரானி போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. இந்த எதிர்ப்பு பிரச்சாரங்களை எப்படி அணுகணும், அவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும் என்று கையில் எடுத்து அவர்களை விவாதத்தில் என்ன செஞ்சாங்க, தோற்கடித்தாங்க. பாக்கியாத்துடைய நிறுவனர் இருக்கிறாங்களே, அவங்க தன்னுடைய உஸ்தாதனுடைய அந்த உருதுல எழுதப்பட்ட பார்சியில் எழுதப்பட்ட பல நூல்களை வந்து தமிழ்லையும் எழுதியிருக்கிறாங்க, தமிழில் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட யாரெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விவாதங்கள் நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் ரஹமத்துல்லா கீரானவி அவர்கள் எடுத்து வைத்த அந்த வாதங்கள் பதில்கள் அதிலிருந்து எடுத்து தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிஞருடைய பேரை யாருமே சொல்றது கிடையாது. இப்போ அவருடைய ஒரே நோக்கம் என்ன, இனி யாரும் இஸ்லாத்தை பற்றி யாரும் திருப்பரானை பற்றி விமர்சிக்கிற தைரியம் வரக்கூடாது. அதனால ஒரு காலகட்டத்தில் துருக்கி அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு கண்ணியப்படுத்துச்சு. ரஹமத்துல்லா கீரானி அவர்களை கண்ணியப்படுத்தி துருக்கியில் யாராவது பாதிரியார்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணனா ரஹமத்துல்லா கீரானி தான் அழைக்கப்படுவாங்க. மக்கா முக்கரமாவில் ரஹமத்துல்லா கீரானவி அவர்கள் நிறுவிய மதரசா தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதரசா இருக்குது. அது அவங்க நிறுவனம் தான். ஒரு காலகட்டத்தில் மஸ்ஜித் ஹராமுக்கு பக்கத்திலே இருந்துச்சு, அது இப்போ வேற ஒரு இடத்துக்கு எனக்கு போயிருக்குது. இப்போ அந்த மகான் செய்த அந்த பெரிய சேவை அவங்க கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்தவர்களுடனான அந்த விவாதத்தை பல வால்யூம்களில் கிதாபாக எழுதுனாங்க. பல வால்யூமில் அது கிதாபாக எழுதப்பட்டிருக்குது. இவஹாருல் ஹக்கு, சத்தியத்தை வெளிப்படுத்துதல். இன்னைக்கு நாமளும் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பணியில் நாம் இருக்கிறோம். தெளிவாக இந்த மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வரலாறு பல விதங்களில் தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அவுரங்கசீப் அவர்களை பற்றின வரலாறு அது நம்மளே பலருக்கும் தெரியாது. அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அவர் நல்ல காரியங்கள் இந்துக்களுக்கு செஞ்சார், இந்து கோயில்களுக்கு செஞ்சார், அது நம்மை சார்ந்தவர்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கிறோம். நம்முடைய இந்த அறியாமையினால, நம்முடைய பலவீனத்தினால தான் இப்படி என்ன நம்மளை பற்றி இழிவாக எடுத்தாலும் நம்ம தரப்பிலிருந்து அதற்கு பதில் கிடையாது. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று, எனக்கு வீடியோ ஒன்று அனுப்பி வச்சுருந்தாங்க, பார்த்தேன். நாம் இத்தனை வருஷமாக என்ன சொல்கிறோமோ அதான் அதுலேயும் நடந்துகிட்ருக்குது. ஹைதராபாத்தில் யாரோ ஒரு இமாம் பேசினதாக ஒரு ஆடியோ ஒன்று, ஒரு இது கேட்டேன், ஒரு வீடியோ ஒன்று கேட்டேன். அந்த இமாம் நம்ம சொல்கிற விஷயத்தை தான் சொல்கிறார். ஒரு கூட்டம் சாப்பாட்டுக்குனே வாழ்ந்துட்டுருக்குது. கல்யாணத்தில் ஒரு பிளேட்டு தட்டு 2000 ரூபா, சாப்பாடுனாங்க 2000 ரூபா ஒரு நபருக்கு கொடுக்கப்படுறது. அப்போ ஒரு கூட்டம் உண்பதற்குன்னே இந்த துன்யாவில் இருக்குதுன்னு சொன்னால் அது முஸ்லீம்கள் தான். ஒன்று கெட்டுப்போன ஒரு சமுதாயம் எதையும் உலகத்தில் சாதிக்க முடியாது. நாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரோஷம் இல்லாமல் போனதுனால நம்மை பற்றி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேணுனாலும் படம் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோசமான கருத்து வேறு சமுதாயத்தை பற்றி வந்துருச்சுன்னா இந்நேரம் சும்மா விட்டுருப்பாங்களா, எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை பற்றி எல்லாமே சொல்ல முடியுது, மோசமாக சித்தரிக்க முடியுது. இதில் பெரிய கை செய்த என்ன, எல்லா இடர்பாடுகள் வருகிற போது முஸ்லீம்கள் தான் முன்னால் இருக்கிறாங்க. அதை எல்லாரும் அந்தந்த நேரத்திற்கு சந்தர்ப்பவாதத்துக்கு பயன்படுத்திக்கிறான். நம்மளை ஒரு கொரோனா வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா மத பிணங்களையும் சென்று வாங்கி அதை அவங்கவுங்க மதப்படி அடக்கிறதும் நம்மவர்கள் தான். அதனால தான் சில நேரங்களில் எனக்கு தோணும், இந்த மாற்றார்களுக்கு சமூக சேவையெல்லாம் செய்யாதீங்கன்னே தோணுது. நன்றி கேட்டவர்கள், நாம் என்ன செஞ்சாலும்
அவன் சந்தர்ப்பம் வரும்போது தன்னுடைய விஷமத்தனத்தை இஸ்லாத்திற்கு எதிராக வெளிப்படுத்தவே செய்கிறார்கள். நல்லா நம்ம பார்த்துட்டோம், பெருசா இந்த மாதிரி உபகாரங்கள் செஞ்சு உதவிகள் செஞ்சு அவங்க ஏதாவது மாறுறாங்களான்னா இல்லை. அதனால என்னன்னா, இஸ்லாத்தை தெளிவுபடுத்தாம, இஸ்லாம்னா என்ன விவரிக்காம நாம் எவ்வளவு உபகாரங்கள் உதவிகள் செஞ்சாலும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நம்மை தூற்றுவதும் நம்முடைய மார்க்கத்தை ஏசுவதும் இதுதான் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேவலப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆங்கில படங்களுக்கு அளவே கிடையாது. அவ்வளவு மோசமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்தி எடுத்திருக்கிறாங்க. இப்போ நாம் இதை இப்படியே விட்டோம்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும், தமிழில் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த நிலையை விட்டோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மோசமாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இப்போ நம்முடைய தரப்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்தணும், நம்ம தரப்பில் எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். இதுவும் மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய கடமை. எல்லா நேரங்களிலும் அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் அமைதியும் மௌனத்திற்கு சம்மதாப்பம் போயிடும். பாருங்க, முஸ்லீம்கள் அமைதியாக இருக்கிறாங்க, என்ன காரணம், அவங்க மேலே தவறு இருக்குது, அவங்க இப்படி தான் செய்வாங்க போல தெரியுது. அதனால ஜனாங்காவுடைய விஷயத்தில் நம்ம எவ்வளோ கண்ணியமாக ஒரு ஜனாங்காவை என்னென்ன செய்யணும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் எவ்வளவு கண்ணியத்தை இந்த மார்க்கம் சொல்லித்தருகிறது என்பதை கூட சொல்லணும். இன்னும் சொல்ல போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிஸ்தானுக்கு செல்கிற போது செருப்பு அணிஞ்சு கூட செலவனான்னு சொன்னான். ஆனால் அணியலாம், அது வேறு விஷயம், செருப்பு அணிந்து போகலாம். செருப்பு அணிந்து கொண்டு கபருக்கு மேலே நடக்கணும். அவனு கூட பல மையத்தில் அடக்கிறதுக்கு போகிறோம், ஆனால் பல கபர்களை நாம் மிதிக்கிறோம். பெருமானார் கபரை மிதிக்காதீங்கன்னு சொன்னாங்க, கபருக்கு மேலே உட்காராதீங்கன்னு சொன்னாங்க, கபருக்கு மேலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்காதீங்கன்னு சொன்னாங்க, அது ஒன்றும் மெம்பர் மேலே கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்படி இறந்தவர்களை இவ்வளவு அதிகமாக நம்முடைய தீன் மதிக்க சொல்கிற ஒரு மார்க்கம் இது. ஒரு மனுஷனை குளிப்பாட்டுகிற நேரத்தில் அவன் உடம்புலேருந்து என்னவெல்லாம் உதிர்கிறதோ அதை கூட சேர்த்து அப்படியே அடைச்சிருங்க, அதெல்லாம் கூட தனியாக எடுத்து போடாதீங்க, அதெல்லாம் அந்த கஃபனில் அப்படியே வைத்து அப்படியே கொண்டு போய் அடைக்கிறங்க என்று ஒரு மையத்துடைய விஷயத்தில் அவ்வளவு சட்டங்களை நம்ம மார்க்கம் சொல்லுது. ஒரு மனிதன் இறந்துட்டா ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அது அவனுடைய முகத்தை அலங்கூலமாக்கும். பார்க்குறவங்க பார்வையில் ஒருவேளை கெட்டவனா அப்படின்னு நினைக்க தோணும், அதனால ரொம்ப நேரம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுகிற மார்க்கம் இது. ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற நேரத்தில் அவரை பற்றி நல்ல எண்ணங்கள் கொள்ளுங்கள், அவனை தப்பாக நினைக்காதீங்க, அவரை பற்றின கண்ணியமான மரியாதை வைங்கன்னு சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க, அந்த பெண் ஜனாதாவோ இன்னொரு பெண்மணி குளிப்பாட்ட வர்றாங்க, குளிப்பாட்டுகிற பெண்மணி. அந்த பெண்ணை குளிப்பாட்டுகிற நேரத்தில் குளிப்பாட்டுகிற அந்த பெண்ணுக்கு அந்த மையத்தான பெண்ணை பற்றி ஏதோ தப்பான எண்ணம் வந்துருச்சு, பொறுத்திருந்துச்சு இந்த பெண் மோசமானவளாக இருப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி நினைச்சது தாமதம், அந்த பெண்ணுடைய குளிப்பாட்டுகிற பெண்ணுடைய கை அந்த மையத்துடைய உடம்போட அப்படியே ஒட்டிக்கிடுச்சு, உடம்போட ஒட்டிக்கிடுச்சு, எடுக்க முடியல. எல்லாருமா சேர்ந்து எவ்வளவோ இழுக்கிறாங்க, எடுக்க முடியல. என்னாச்சும் தெரியல, எல்லாருமா சேர்ந்து இழுக்கிறாங்க ஆனால் இழுக்க முடியல. இமாம் மாலிக் அவர்கிட்ட போய் கேட்டானே, இந்த மாதிரி குளிப்பாட்டுகிற பெண்ணுடைய கை மையத்தினுடைய இறந்து போன பெண்ணுடைய உறுப்பு பகுதியில் ஒட்டிடுச்சுன்னு சொல்லி. இமாம் மாலிக் அவர்கள் சொன்னாமே வந்தவர்களிடத்துல, அந்த குளிப்பாட்டுகிற பெண்ணிடத்துல கேளுங்க, இந்த ஜனாதாவை பற்றி அவ ஏதாவது தப்பாக நினைச்சாலான்னு கேளுங்கன்னு சொன்னாங்க. கேட்கப்பட்டது, ஆமாம், நான் இந்த பெண்ணை தவறாக நினச்சிட்டேன், அந்த மறை உறுப்பை கழுகிற போது என் மனசில் இந்த பெண் ஒரு தப்பான பெண்ணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்போ இமாம் சொன்னாங்க, அதனால தான் இந்த தண்டனை, இந்த கை விலகவே விலகாது, விலகன்னா ஒரே வழிதான் இருக்குது. அவள் அந்த பெண்ணை பற்றி அவதூறாக நினச்சிருக்கிறா, அவதூறாக எண்ணியிருக்கிறா, அதனால அந்த குளிப்பாட்டுகிற பெண்ணை 80 கசையடி அடிங்க, தன்னை போல கை விலகிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 80 கசையடி தரப்பட்டது, கையும் விலகியது என்று உலமாக்கள் கிதாபில் எழுதுகிறாங்க. ஒரு குளிப்பாட்டுகிற மனிதனுடைய தவறான எண்ணம் கூட உள்ளத்தில் வரக்கூடாதான். அதனால தான் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற போது சில நேரங்களில் ஏதாவது பிடிக்காத அடையாளம் தெரிந்தார், பிடிக்காத நல்ல அடையாளம் தெரிந்தால் வெளியில் சொல்லணும், பிடிக்காத அடையாளம் தெரிந்தார், அதை யார் மறைக்கிறாரோ அவருடைய 40 வகையான பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சிறந்தாலே சொன்னான். ஒரு மையத்தை குளிப்பாட்டுறவருக்கு தேவையான விஷயம் அது. அப்போ அவருடைய ஒரு குறையை மறைச்சாருன்னு சொன்னால் அவருடைய 40 வகையான பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி ஒரு மையத்தை குறித்து, இறந்து போன மனிதன் குறித்து இவ்வளவு நாங்கள் கண்ணியமான வழிமுறைகளை சொல்லித்தந்திருக்கிற நம்முடைய இந்த மார்க்கம் குறித்து மோசமான இந்த சித்தரிப்புகள் வருகிற போது
மிகுந்த வேதனை அளிக்கிறது. முஸ்லிம்களை தான் எல்லா இடத்திலையும் வில்லன்களாக காட்டப்படுறாங்க. நம்மளை அடிப்படையாக வச்சு தான் எல்லா விதமான அரசியலும் இங்கே நடக்கிறத பார்க்குறோம். அதனால் அருமையானவர்கள், நாம் இந்த மார்க்கத்தை அழகான முறையில் விளங்கி அழகான முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் இது போன்றவைகளுக்கு கடுமையான எதிர்ப்பை, அது இதில் என்ன கை செய்யணும், அதை எடுத்தவனும் ஒரு முட்டாப்பையும் முஸ்லீம்னு வந்திருக்குது. அதை ஏன்னு தெரியல, அவன் பேர் ஆதம் பாவான்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய இந்த சடங்குகள் குறித்து ஒரு முஸ்லீமை வச்சே படம் எடுக்கிறான் இந்த நாட்டில். இதான் இந்த நாட்டினுடைய பெரிய சதி வேலைங்கிறது. இதுதான் நம்மில் சிலதையே அதுக்கு பயன்படுத்தவும் செய்கிறாங்க. அதனால் நாம் இந்த திரைப்படத்தை வன்மையாக கண்டிக்கணும். நம்முடைய எதிர்ப்பை வன்மையாக என்னங்க பதிவு செய்யணும். இது போன்ற எந்த சடங்கும் நம்முடைய மார்க்கத்தில் அறவே கிடையாது என்பதை எடுத்துரைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்து சொல்கிற எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்கிற மனிதர்களாக நம்மை ஆக்கிட்டோனாக அஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இணையத்திற்கு புதிய அவ்வாறு இஸ்லாமிய அவமியா தாரர்களும் அஹமதியா அப்படிங்கிற